வணக்கம். நான் தான் உங்கள் ஹரிஹரன் சிவசுப்ரமணியம். இன்னிலேருந்து ஃபியூச்சர் கிங்களை யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சந்திக்க போகிறேன். அது என்னடா ஃபியூச்சர் கிங்னு கேட்குறீங்களா? படித்தவங்க, படிக்காதவங்க, ஏன் இப்போ படிக்க போகிறவங்க எல்லாத்தோட ஃப்யூச்சர் சக்ஸஸுக்கும் நம்ம ஒரு கீயாக இருக்க போகிறோம். வந்துட்டியா? அவன் யாருன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, என் மனசாட்சி தான். வந்து நம்மளை ஏதாவது சொல்லுவான் பாருங்களேன். அதை எப்படி நீ சொல்லுவேன்? அதை நீ சொன்னால் யார் கேட்க போகிறா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க தான். இப்போ நம்ம ஒரு துறையை பற்றி சொல்ல போகிறோமோ இல்லை ஒரு பிஸ்னஸை பற்றி சொல்ல போகிறோமோ, அந்த துறையிலையோ அந்த பிஸ்னஸ்லேயோ சாதித்தவங்க வந்து இப்போது அதை பற்றி சொன்னால் எல்லோரும் நம்புவாங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து சொல்ல போகிறாங்க. அந்த துறைங்கும் போது அப்போ நீங்கள் படித்தவங்கள பற்றி தானே சொல்ல போகிற? படித்தவங்களுக்கே தான் எல்லாமே தெரியுமே, நீ என்ன புதுசாக சொல்ல போகிற? கண்டிப்பாக நான் படித்தவங்களுக்குன்னு மட்டும் சொல்லலையே, படித்தவங்க, படிக்காதவங்க, படிக்க போகிறவங்களுக்குன்னு தானே நான் சொன்னேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, அப்போ உனக்கு கரெக்டாக புரியும். நீ இப்போது ஒரு கார் வச்சுருக்க, உனக்கு கார் ஓட்டவும் தெரியும், நீ ஆனால் படிக்கலை. அதை வச்சு எப்படி சம்பாதிக்கணும்னு நீ யோசிப்ப. ஸோ அதுக்கு எப்படி சம்பாதிக்கணும்? அதை ஒரு கால் டாக்ஸியில் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அது கார் ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் தேவை. லைசன்ஸும் இருக்கணும், பேட்ச்னு ஒன்று இருக்கணும். ஸோ அந்த பேட்ச் எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும், அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஷார்ட்டாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அதை செஞ்சவங்களே வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அப்போ உனக்கு எல்லாமே நல்லா புரியும்ல? அது சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ பேரண்ட்ஸுக்கு அவங்கவுங்க குழந்தைங்களை என்ன பண்ணுறதுங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல, அவங்களுக்கு நீ என்ன சொல்ல போகிற? ஆமாம், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம 10th முடித்தோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் இருந்துச்சு, நம்ம அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுக்கிட்டு ஓகே அப்படின்னு அந்த நிலமையில் போயிட்டோம். அப்போதைக்கு நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம நம்பி அதில் போகிறோம். கண்டிப்பாக அதில் நிறையா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயிக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு வேளை பேரண்ட்ஸுக்கே ஒரு ஜாப்னா என்ன, ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, அதுக்குண்டான இதுக்கு நம்ம ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கே நம்ம கொடுத்துட்டோன்னா, ஸோ அவங்களே கரெக்டாக இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ எல்லாத்தோட ஃப்யூச்சருக்கும், எல்லாத்தோட ஃப்யூச்சர் சக்ஸஸ்க்கும் ஒரு கீயாக இருக்கும்ல. நீ இப்போ இதெல்லாம் சொல்கிறீன்னா அந்த வீடியோலாம் பார்த்து உனக்கு யாரா சப்போர்ட் பண்ணுவா? எல்லோரும் சும்மா ஜாலிக்கு தானே போயிட்டுருக்காங்க, இதை பார்த்து யார் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறா? கண்டிப்பாக ஏன் பண்ண மாட்டாங்கங்கிற? இப்போ ஒரு காமெடிக்கோ இல்லை ஒரு டிக்டாக்குக்கோ இல்லை ஒரு குக்கரிக்கோ, ஏன் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற நம்ம மக்கள் ஒருத்தவங்களுக்கு ஃப்யூச்சர் சக்ஸஸுக்கு நம்ம கீயாக இருக்க போகிறோம். நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோ எப்போ பாடா ஒரு வழியாக நீ ஒத்துக்கிட்டிய? இன்னும் 2 days நம்ம ஃப்யூச்சர் கீ சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ வரப்போகுது. உங்களோட மனசுக்குள்ளே ஒவ்வொரு துறையில் இருக்கவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த கேள்விகளை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்குண்டான விடைகளை அவங்க மூலிமா உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துறோம். நீங்கள் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறையா பேர்த்தோட ஃப்யூச்சர் சக்ஸஸுக்கு ஒரு கீயாக கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். எங்களோட சேனலுக்கு, ஃப்யூச்சர் கீங்கிற சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமா காட்டுங்க. அது இல்லாமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை பை.